உங்களோட கனவுகள் என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த கனவுகளுக்காக எவ்வளோ கஷ்டங்களையும் அவமானங்களையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நிச்சயம் ஒரு நாள் உங்களோட கனவுகள் வசப்படும். கனவுகளை நோக்கி நீங்கள் போகிற பயணத்தில் நிறைய தோல்விகளை நீங்கள் சந்திக்க நேரிடும், நிறைய ஏமாற்றங்கள் வரும், நிறைய வழிகள் இருக்கும். ஆனாலும் கனவுகளை மட்டும் விட்டுறாதீங்க. வழிகள் தற்காலிகமானது, அது ஒரு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ மறைஞ்சு போயிடும். ஆனால் உங்கள் கனவுகளை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுக்க துரத்தி அடிக்கும். அதை மற்றவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான வேலையை தேர்ந்தெடுத்து செய்யுங்க. நம்ம வாழ்க்கையில் பெரும் பகுதி நம்ம செய்கிற வேலையில தான் கழியுது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை திருப்தி அடையணும்னா நம்ம செய்கிற வேலையை சிறப்பாக செய்யணும். வேலையை சிறப்பாக செய்யணும்னா நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலையாக இருக்கணும். இன்னும் நீங்கள் உங்கள் கனவை தேர்ந்தெடுக்கலீன்னா தேடுங்க, விட்டுறாதீங்க. உங்கள் மனசு சொல்கிறத தைரியமாக செய்யுங்க. ஏன்னா உங்கள் மனசுக்கு தெரியும் எது உங்கள் கனவுன்ட்டு. என் கனவு ரொம்ப பெருசாக இருக்குது, என் சூழ்நிலையோ சரியில்லை, என்னால் இது முடியாதுன்னு மட்டும் சொல்லி நின்றாதீங்க. உங்கள் கனவு ஒரு பெரிய மலையாகவே இருந்துட்டு போட்டும், ஒரு நாளைக்கு ஒரு அடி முன்னாடி எடுத்து வைங்க. ஒரு நாள் அந்த மலையை நீங்கள் தொட்டிருப்பீங்க. சில நேரங்களில் ஏற்றங்கள் வரும், சில நேரங்களில் இறக்கங்கள் வரும். நிறைய பேர் தங்களோட கனவுகளை சுலபமாக விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு மனித ஆற்றலோட முழு சக்தி என்னன்னு தெரியாது. மனுஷனால் செய்ய முடியாத செயல்னு ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு பெரிய செயலை நீங்கள் செய்யணும்னா உங்களுக்கு விடாமுயற்சி மனதைரியமும் பாசிட்டிவான எண்ணங்கள் இருந்தா போதும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிம்மதியான சூழ்நிலை, இன்பமான ரிலேஷன்ஷிப், போதுமான அளவு பணம், ஆரோக்கியமான உடல்நிலையோட சந்தோஷமா வாழ்க்கை போச்சுன்னா யாரு வேணா பாசிட்டிவா இருக்கலாம்னு. ஆனா உண்மையான வளர்ச்சி எப்ப வரும்னா வாழ்க்கை உங்களை கீழே தள்ளி விடும் போதுதான். அப்ப உங்க கண்ணு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் வந்து நிற்கும். ஒன்னு, இழந்ததெல்லாம் போதுண்டா சாமி, இதுக்கு மேல முடியாது, நம்ம சாதாரண வாழ்க்கையே வாழலாம்னு. இன்னொன்னு, இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, நான் சாதிச்சு காட்டுவேன், எழுந்து நின்று போராடுவேன்னு. இதில் இந்த ரெண்டாவது ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு ரொம்பவே மனதைரியம் வேணுங்க. ஏன்னா ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு பெரும் உழைப்பு போட்டு செஞ்ச ஒரு காரியத்தில் பெரிய தோல்வி அடைஞ்ச பிறகு திரும்பவும் அந்த காரியத்தை முதலிருந்து செய்கிறதுக்கு பெரும் மனதைரியம் வேணுங்க. ஆனால் எப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வாழ்க்கை நம்மளை ரொம்பவும் பயன்படுத்தும். ஆனால் பயந்துடாதீங்க. பயம் கனவுகளை கொள்ளும், பயம் நம்பிக்கையை கொள்ளும், பயம் நம்மளை நோயாளியாக்கும், பயம் நம்ம செய்கிற செயலை செய்ய விடாமல் தடுத்து நம்மளை செயலற்ற முடமாக்கும். ஆனால் இந்த பயத்தை பற்றி ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். பயம் ஒரு மாயை, அது ப்ரெசன்ட்லேயே கிடையாது. பயம் எப்போ வரும்னா ஃப்யூச்சரை பற்றி நினச்சா பயம் வரும், அடுத்த வினாடி என்ன ஆகுமோன்னு நினச்சா பயம் வரும். இந்த வினாடியை பற்றி யோசிங்க, பயம் அங்கே இருக்காது. பயம் ஒரு மாயை, அது உண்மை இல்லை. பயத்தை விட்டு நம்பிக்கையோடு உங்கள் கனவுகளை நோக்கி அடியெடுத்து வைங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என் கனவுகளுக்காக நான் நிறைய உழைப்பு போட்டேன், மாதங்கள் வருஷங்கள் கடந்துச்சு, ஆனால் ஒரு மாற்றமும் வரலைன்னு. நான் அவங்க கிட்ட சொல்கிறது ஒன்று தான், உங்ககிட்ட ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இல்லைன்னு தான். ஒரு நாள் உங்கள் கனவுகளை தள்ளி போட்டிங்கன்னா ஒரு வருஷம் தள்ளி போட்டதுக்கு சமம். உங்கள் கனவுகளை நீங்கள் அடையிறதுக்கு நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒழுக்கங்கள் மட்டுமே. ஒரு மணி நேரம் போதுங்க உங்கள் கனவுகளை நீங்கள் அடையிறதுக்கு. டெய்லி ஒழுக்கத்தோட ஒரு மணி நேரம் உங்கள் கனவுகளுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க, அது போதும். அது எந்த கனவாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு செயல்படுங்க. ஒரு நாள் உங்கள் கனவை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் நம்பிக்கை இல்லாமல் விட்டுட்டீங்கன்னா அந்த ஒரு நாள் வரவே வராது. முடிவெடுங்க.